ஹாய் எவ்ரிவன், கடந்த ரெண்டு வாரங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அதிகமான ஆக்களுடைய பேச்சிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே போல் அவங்களுடைய சோசியல் மீடியா பதிவுகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகளவு பேசப்படுற ஒரு விஷயம்தான் இலங்கையில் இப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வரி தொடர்பான திருத்தங்கள் அல்லது வரி தொடர்பான சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான விஷயங்களை தான் அதிகமாக பேசுகிறாங்க. இதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விலயங்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவு என்ன செய்யப்படுன்னு சொன்னால் தகவல்கள் பகிரப்பட்டிருந்தாலும் அதிகமான தகவல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிழையான புரிந்துணர்வுகளும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தெளிவற்ற விடயங்களும் என்ன செய்தால் இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால், இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும், அதாவது இந்த 2024 முதலாம் மாதம் முதலாம் திகதியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுக்குன்னு இந்த புதிய அந்த அதாவது டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நம்பர் வந்துட்டு 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே வந்து என்ன செய்யணும் சொன்னால் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் தொடர்பாகவும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக வந்துட்டு மாற்றம் செய்யப்பட்டுக்கின்ற இந்த வெட் தொடர்பான அந்த கொள்கைகள் தொடர்பான பல விடயங்களை பார்த்தீங்கன்னா நிறையவே வந்துட்டு அதிகமான நபர்களுக்கு வந்து என்ன சந்தேகங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்பட்டிருக்குது. அதிகமான தளங்களில் பார்த்தீங்கன்னா அதே போல் நியூஸ்களையும் இது தொடர்பான தெளிவுகள் இருந்தாலுமே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்றா இது தொடர்பான பிழையான தகவல்களை பகிர்றதும் அதே போல் பிழையான தகவல்களால் குழப்பமடைந்த ஒரு நிலைமை தான் காணப்படுது. ஸோ இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் அந்த ரெண்டு விடயங்கள் தொடர்பான சரியான தகவல்களை வந்துட்டு மிகச் சுருக்கமாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதா இந்த வீடியோவில் நோக்கமாக இருக்குது. ஸோ கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வீடியோ முழுமையாக பாருங்கள். அதே போல் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இன்னும் இதே மாதிரி தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்கள் சேனலையும் வந்து என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல மிக முக்கியமான இந்த புதிதாக மேற்கொள்ளப்படுகிற இந்த வரி தொடர்பான இந்த கொள்கைகளில் இருக்கிற ரெண்டு மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று தான் வந்துட்டு இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் இப்பொழுது புதிதாக அறிமுகப்படுது இந்த டின் நம்பர் என்று சொல்லப்படுது, அதாவது டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்று சொல்லப்படுது. இந்த நம்பர் வந்துட்டு இலங்கையில் 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்துட்டு என்ன செய்யணும்னா பதிவு செஞ்சு வச்சிருக்கணும், எல்லாருமே அந்த நம்பர் வந்துட்டு எடுத்துக்கொள்ளணும் என்ற ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டுக்குது. அப்படி பதிவு செய்யாதவர்கள் என்ன செய்யணும்னா கட்டாயமாக வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க 50,000 குறைந்தது 50,000 ரூபாய் தண்டப்பணத்துக்கு வந்து ஆளாகணும் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கட்டாயமாக பதிவு செய்யணுமா, அப்படி பதிவு செய்கிற எல்லாருமே வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் டெக்ஸ் கட்டணும் என்ற பல தகவல்களும் என்ன செய்யணும் பிழையான வகையில் என்ன செய்யணும் சொன்னால் இன்றைக்கு பகிரப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு பகிரப்படுற காரணம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் இது வந்துட்டு வந்துட்டு சாதாரணமாக எப்படி நாங்கள் தேசிய அடையாளத்தை ஆட்பதிவு திணைக்களத்தால் வந்துட்டு நாங்கள் பதிவு செய்யப்பட்டு எங்களை வந்துட்டு பதிவு செஞ்சு வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் வந்துட்டு 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்துட்டு பதிவு செய்யணும்னு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. மாறாக இந்த டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிற எல்லாருமே வந்துட்டு டெக்ஸ் கட்டாயம் கட்டணும் என்ற ஒரு விஷயம் என்ன செய்யணும் ஏற்படுத்தப்படலை. இந்த டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பதிவு செய்கிறதுல 18 வயதுக்கு மேற்பட்டவங்களில் வருடாந்தம் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானம் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும் சொன்னால் இந்த இதை வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னால் இதுக்குரிய டெக்ஸை வந்துட்டு அவங்க கட்டணுமே ஒழிய பதிவு செய்கிற எல்லாருமே வந்து டெக்ஸ் கட்டணும் என்ற ஒரு விஷயம் என்னென்னா அங்கே சட்டத்தில் எதுவுமே அப்படியான எதுவுமே என்ன செய்யணும் சொல்லப்படலை. ஆனால் இந்த டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது எல்லாருமே கட்டாயம் வச்சுருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் இப்போ 5 பேர் நாங்கள் இருக்கோம்னு சொன்னால் ஒரு அப்பா அதே போல் ஒரு அம்மாவும் 3 பிள்ளைகளும் இருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளும் 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த 3 பேர் உட்பட அந்த 2 பேர் அந்த பேரண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பிள்ளைகளும் கட்டாயம் அந்த 5 பேருமே அந்த 18 வயசுக்கு மேற்பட்டிருந்தாங்கன்னா கட்டாயம் 5 பேருக்குமே இருக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறன்றதுக்காக அந்த குடும்பத்தில் தலைவரோ அல்லது அந்த குடும்ப தலைவியோ வந்து பதிவு செய்து மட்டும் போதாது, அதில் இருக்கிற 5 பேருமே என்ன செய்யணும் சொன்னால் எப்படி எங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு இருக்குது அதே மாதிரி தான் இந்த டின் நம்பர் ரெண்டும் இதுக்கு பிறகு நாங்கள் கட்டாயம் வச்சிருக்கணும்ன்றதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த டின் நம்பர்ன்றது எதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் வந்து மொனிட்டைஸ் பண்ணுற ஒரு நோக்கத்துக்காகவும், அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு காணி வாங்குகிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக் வாங்குகிறோம் அல்லது ஒரு பைக்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் என்ற ஒரு வாகனங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள், அதே போல் நாங்கள் ஒரு பேங்கில் வந்துட்டு ஒரு நடைமுறை கணக்கு அந்த கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம் அந்த நடைமுறை கணக்குன்னு சொல்லி என்னொன்று நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்னு சொன்னால் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் லைசன்ஸில் நாங்கள் புதுப்பிக்கிறோம் சொன்னால் அதே போல் நாங்கள் வீடு கட்டுறதுக்காக ஏதாச்சும் வந்து ஒரு திட்டங்களை நாங்கள் வந்து கொடுக்குற நேரத்தில் அதுக்கான பிளானிங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் கட்டாயமாக இந்த டின் நம்பர் என்று சொல்லப்படுகிற அந்த டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது கட்டாயம் நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். அது இலங்கையில் மட்டுமல்ல இந்த விஷயம்ன்றது ஏற்கனவே பல வளர்ச்சியடைந்த நாடுகள் என்ன செய்யப்பட்ட ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இந்த டின் நம்பர் மெதட்டுன்றது இருக்குன்னு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதை விட்டு என்ன செய்ய பயப்பட தேவையில்லைன்னு சொன்னால் 18 வயசுக்கு மேற்பட்ட பதிவு செய்ய எல்லாருமே வந்து டெக்ஸ் கட்டணும்ன்ற ஒரு விஷயம் அங்கே இல்லை. அது ஆனால் கட்டாயமாக எல்லாருமே அந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்ளணும் பதிவு செஞ்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய இறைவரி திணைக்கிறதுடைய அந்த வெப் அட்ரஸில் போய்த்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்களுடைய இணையத்தில் வந்து நீங்கள் போயிட்டு
என்ன செய்யலாம், நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலையும் இந்த பதிவு செய்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஏமாற்று வேலைகளும், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிய புதிய ஆக்கள் வந்து என்ன செய்யலாம், பதிவு செய்கிறதுக்கான நீங்கள் பணங்களை செலவழிக்க வேண்டிய தேவையும் வந்து என்ன செய்யலாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால், உங்களுடைய ஃபோனில் இருந்தோ அல்லது உங்களுடைய லேப்டாப் அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருந்தோ என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் இந்த இதை வந்துட்டு சாதாரணமாகவே நாங்கள் இந்த வீடியோவில் இந்த காட்டுற இப்போ காட்டுற அந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினுடைய அந்த இணைய இதில் வந்துட்டு போய் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அதை பார்த்து அந்த இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் பதிவு செய்து கொள்ள முடியும். இதுக்காக எந்த விதமான கட்டணங்களும் என்ன செய்ய தரும்னு சொன்னால் நீங்கள் செலுத்த தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இணையத்தில் மட்டுமில்லை, ஆன்லைனூடாக மட்டுமல்ல, அந்த இறைவரி திணைக்களத்தினுடைய பிராந்திய காரியாலயங்கள்லையும் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் அதை வந்துட்டு நேரடியாகவே வந்துட்டு பதிவு செஞ்சு அதுக்குரிய உங்களுடைய இலக்கத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமாக உங்களுடைய பேர்கள், அதே போல் அட்ரஸ், அதே போல் ஐடி நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுகள் ஏதாச்சும் இருந்தால் அந்த அக்கௌண்ட் நம்பர் உண்டு, இது மாதிரியான தகவல்கள் தான் என்ன செய்யலாம் சாதாரணமாக இதுக்காக வழங்கப்படணும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் என்னன்னு சொன்னால், இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அல்லது புதிதாக 2024 முதலாம் மாதம் முதலாம் திகதியிலிருந்து என்னை அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வெட் தொடர்பான விஷயம் இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான தகவல்கள் எப்படி பகிரப்படுதுன்னு சொன்னால், இந்த வெட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18% இந்த வெட்டுன்றது என்ன செய்யணும் அதிகரிக்கப்படுதுன்னு சொன்னதால் அதிகமானவர்கள் 18% வெட்டில் வந்துட்டு சேர்த்து என்ன செய்ய பண்ணணும், அதனால் என்ன செய்ய பண்ணணும், எங்களோட பொருட்கள்லாம் அதிஉச்ச விலைக்கு போக போதுன்ற ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களுக்கு வந்துட்டு 18% மேற்பட்ட தொகைகள்லாம் 30% மேற்பட்ட தொகைகள்லாம் போகுதுண்டு கணிப்பிடலாம் என்ன செய்யப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையில் என்ன விஷயம் என்ன, இந்த 18% என்றது ஏற்கனவே நாங்கள் 15% என்றது வெட்டாக நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே செலுத்தி கொண்டு அந்த வெட்டுன்றது பெருமதி சேர் வரி என்று சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்றதான் நாங்கள் வெட்டுன்னு சொல்லுவோம் சுருக்கமாக. இது வந்துட்டு ஏற்கனவே 15% நாங்கள் பல அதிகமான பொருட்களுக்கு நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு பொருள் ஒன்று வாங்குறேன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு ஒரு நாங்கள் பொருள் ஒன்று வாங்குறோன்னா அந்த 1000 ரூபாவோட இந்த 15% வெட்டையும் சேர்த்து தான் நாங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பொருளுக்கு 18% மாற்றப்பட்டது. ஆகவே 15%-18% மாற்றப்பட்டுக்குதே ஒழிய திடீரென்று 18% பொருட்கள் அதிகரிக்கப்படையில்லை. ஆகவே 3% தான் என்ன செய்யப்பட போகுதுன்னு, நாங்கள் இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை ஏற்கனவே 15% வெட்டு இருக்குது, இன்னும் 3% என்ன செய்யப்பட போகுதுன்னா அது அதிகரிக்கப்பட போகுது. அதே போல் இன்னும் சில பொருட்களில் என்னென்னா முழுமையாகவே 18% என்ன செய்ய போகணும் அதிகரிக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே வரி விதிவிலக்கு அளிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, வரி விலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வரி விலக்களிக்கப்பட்ட விடயங்கள் சில இருந்தது, சில சேவைகளும் சில பொருட்களும் இருந்தது. அந்த சேவைகளுக்கும் அந்த பொருட்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரி விலக்களிப்புன்றது நீக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கேஸுக்கு வந்துட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வரி விலக்களிப்பு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நீக்கப்பட்டிருக்கிறதால கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்னா கட்டாயமாக 18% என்ன செய்யணும் சொன்னால் அதுக்கு டெக்ஸ்ன்றது என்ன செய்யணும் வெட்டுன்றது இப்போ வந்துட்டு அதுக்கு புதுசாக வந்து ரெட்டாக போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் அதே போல் டீசல் என்ற பொருட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் விலக்களிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 18% அட்டாக போகுது. ஆனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 18% முழுமையாக இதுக்கு அட்டாக போகிறதில்ல. ஏனென்று சொன்னால் நாங்கள் வெட்டான் 18% விலக்களிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இந்த பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற விடயங்களுக்கு. ஆனால் இதுக்கு ஏற்கனவே இந்த கஸ்டம் அதாவது சுங்க வரி என்று சொல்லப்படுகிற இந்த விமான அல்லது துறைமுக விமான அபிவிருத்தி வரி என்று சொல்லப்படுகிற ஒரு வரி ஒன்றும் நாங்கள் 15% ஏற்கனவே என்ன செய்யணும்னா செலுத்தப்பட்டிருந்தது. இந்த வரி என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் 7.5% வரி ஏற்கனவே இதுக்கு செலுத்தப்பட்டிருந்தது. அந்த இதை நீக்கி போட்டு என்ன செய்யறாங்கன்னா வெட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே ஏற்கனவே நாங்கள் உதாரணமாக ஒரு பெட்ரோலுக்கு நாங்கள் 7.5% இந்த சுங்க வரி நாங்கள் செலுத்திருக்கிறோம். இப்போ அதை நீக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா 18% என்ன செய்யறா சேர்க்க போகிறாங்க. ஆகவே நாங்கள் அந்த 7.5 கழிச்சு பார்த்தோம் சொன்னால் கிட்டத்தட்ட 10.5% தான் எங்களுக்கு இந்த பெட்ரோலில் வந்துட்டு இந்த வெட்டு வந்துட்டு என்ன செய்ய போனால் அதிகரிக்கப்பட போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெட் வந்துட்டு சில பொருட்களுக்கு இப்பயும் என்ன செய்யப்படுன்னா விலக்களிக்கப்பட்டிருக்குது. அதாவது வெட் வந்தது என்ன செய்யப்படாது சேர்க்கப்படாமல் விலக்களிக்கப்பட்ட சில விஷயங்களாக இருக்குது. உதாரணமாக பார்த்தோம் சொன்னால் குழந்தைகளுக்காக பாவிக்கப்படுகின்ற பால் மாக்கள், அதே போல் கோதுமை, அதே போல் கோதுமை மாவு, அதே போல் இப்போ மருந்து பொருட்கள், அத்தியாவசியமான மருந்து பொருட்கள், அதே போல் மருந்து மூலப்பொருட்கள் சொல்லப்படுறது, அதே போல் இந்த விலங்குகளுக்கான தீன்பண்டங்கள் தீனிகள், அதே போல் தாவர இதுகள் வந்துட்டு மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொது போக்குவரத்து சேவை என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள், மின்சாரம் என்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யப்பட்டுங்கன்னா வரி விலக்களிப்பது கொடுக்கப்பட்டு ஒரு பட்டியல் உண்டு. ஸோ அந்த பொருட்களுக்கெல்லாம் என்ன செய்யப்படுங்கன்னா எந்த விதமான வெட்டும் வந்துட்டு சேர்க்கப்படாது. அது ஏற்கனவே இருந்த மாதிரியாக என்ன செய்யப்படா இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த வெட் விலக்களிக்க அல்லது வெட்டன்ற புதிய இந்த திட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமானவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த 18% சில வியாபாரிகள் என்ன செய்ய முடியும் என்ன, இதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வெட்டன்றது அதிகரிக்கப்பட்டதுனால பொய்யான வகையில் என்ன செய்யலாம்னு சொன்னால் மக்களை ஏமாத்துறதுக்காக வெட்ட வந்துட்டு கூடிய அளவு வெட் சேர்க்கப்பட்டிருக்கு வெட் சேர்க்கப்படுறதுன்னு பல பொருட்களுக்கு 18% வெட்டை காட்டி என்ன செய்யலாம்னு சொன்னால் பொருட்களை உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஆகவே
நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகமானவங்க நாங்கள் செய்ய தவறு ஒரு விஷயம் என்ன, நான் உட்பட இந்த எந்த ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் நாங்கள் அதுக்கான பில்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா கட்டாயமாக கடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அந்த சில நேரம் என்ன செய்வாங்கன்னா வெட்டண்ட பேரில் வேணுமென்ற எங்கள்கிட்ட இப்போ வெட் கூட இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது. ஆமாம், கூடியிருக்கின்ற தகவல் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் எவ்வளோ கூடியிருக்குது எப்படி கூடியிருக்குன்னு எங்களுக்கு தெரியாத என்ன செய்வாங்க. அவங்க நினைச்ச விலைக்கு என்ன செய்வாங்கன்னா சில பொருட்களை அவங்க விற்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் இதிலிருந்து எங்கள் ஒரு முற்பாதுகாப்பாக நாங்கள் என்ன செய்யணும், எல்லா பொருட்களுக்குமா நாங்கள் பில்லுகளை பெற்றுக்கொள்றதுன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரியான முறையில் அது செய்யப்பட்டிருக்கு. அதில் விலை என்னென்னு நாங்கள் அறிந்து கொண்டு அல்லது அப்படி பிழையான முறையில் ஏமாற்றப்படுறது அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு என்ன செய்யணும் கிடைக்கும். அதனால் நாங்கள் இன்னொரு பொருள் வாங்கினாலும் அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சிக்கல் காலத்தில் நாங்கள் கட்டாயமாக இன்னும் ஏமாற்றப்படாமல் தடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம்னு சொன்னால் அதுவும் என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய விடயமாக தான் இருக்கும். இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயம். நாங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு விஷயம் சம்மந்தமாக பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.